அன்பு நேயர்களுக்கு தொன்மையின் வணக்கம். வழக்கமாக வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக பல வதந்திகள் பரப்பி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக ஒரு திருமணமே நடைபெற்றிருக்கிறது. புதுச்சேரி திப்புராயப்பேட்டையை சேர்ந்த லட்சுமி என்ற மாற்றுத்திறனாளி பெண்ணிற்கும் ஈரோட்டை சேர்ந்த கேப்டன் என்பவருக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக இவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் திருமணத்திற்கு நாள் நெருங்கி வந்தபோது இவர்களுக்கு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருந்திருக்கிறது. குறிப்பாக கொரோனா என்ற கொடிய நோய் இவர்களுடைய மாநிலத்தை தாக்கிய தருணத்திலிருந்தே இவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருந்திருக்கிறது. இந்த பெரும் பேரிடர் தருணத்தில் இருவருமே பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக லட்சுமி ஒரு மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளி மட்டுமல்ல, அவருக்கு அம்மா அப்பா இருவருமே இல்லை. உறவுகள் ஏதுமின்றி தனிமையில் தவித்து கொண்டிருக்கும் லட்சுமிக்கு கை கொடுக்க வந்திருப்பது கேப்டன். அந்த கேப்டனை 4 ஆண்டுகளாக காதலித்து கொண்டிருக்கிறார் லட்சுமி. இவர்களுடைய காதல் திருமணம் 6 மாதத்திற்கு முன்பாக நிச்சயம் செய்யப்பட்டிருந்தாலும் அன்றாடம் நாட்களை நகர்த்துவதற்கான பொருளாதாரம் கூட இன்றி இவர்கள் தவித்து வந்ததுதான் உண்மை. அத்தகைய ஒரு நேரத்தில் இவர்களுடைய திருமணம் எப்படி நடைபெறப் போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இவர்களுடைய திருமணமோ மிக பிரமாண்டமாகவும் ஆடம்பரமாகவும் இருக்க வேண்டிய ஒரு கனவு கூட இவர்கள் மனதில் எல்லளவும் இல்லை. ஆனால் தன்னுடைய திருமணத்திற்கு ஒரு தாலியும் தங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை எளிமையாக நடத்துவதற்கான பொருளாதாரமும் அன்று உடனிருப்பவர்களுக்கு உணவும் பரிமாற வேண்டியதுதான் லட்சுமியின் விருப்பம். லட்சுமியின் மங்களகரமான கனவுகள் நனவாகுமா என்ற சோகத்தில் தன்னுடைய நண்பரிடம் எளிமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார் லட்சுமி. நண்பரோ லட்சுமியின் ஆசையும் வறுமையையும் நன்கு உணர்ந்து கொண்டு தானாக முன்வந்து ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஆரம்பித்திருக்கிறார். அந்த வாட்ஸ்அப் குழுவினுடைய பெயரோ திருமணம். திருமணம் என்ற வாட்ஸ்அப் குழுவில் தன்னுடைய நண்பர்கள் அனைவரையும் இணைத்திருக்கிறார். லட்சுமியினுடைய புகைப்படம், திருமண பத்திரிகை அனைத்தையும் அனுப்பி வைத்திருந்திருக்கிறார். அனுப்பி வைத்து லட்சுமியினுடைய நிலைமையை வெளிப்படுத்திய நண்பரோ பலரிடமிருந்து நிதியை திரட்ட ஆரம்பித்திருந்திருக்கிறார். நண்பர்கள் அனைவருமே வழக்கமாக வாட்ஸ்அப் குழுக்களில் வருவது வதந்தியே என்ற ஒரு பார்வையை மாற்றி உதவ வேண்டும், உண்மை என்று உணர்ந்து பலர் சிறு சிறு உதவிகளை செய்வதற்காக முன்வந்துள்ளார்கள். அத்தகைய உதவியிலும் சிறப்பம்சமாக ஒரு நகைக்கடை உரிமையாளர் தாலியை இலவசமாக வழங்கியிருக்கிறார். ஒரு ஏழையின் கனவு நனவாகப்பட்டது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் குழுக்களால் என்னென்ன செயல்கள் செய்யலாம் என்பதற்கு இந்த திருமண வாட்ஸ்அப் குழு கூட ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறது. பல இணைய சேவை குழுக்களால் தங்களுடைய வாழ்க்கைக்கும் நேரத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் நபர்களுக்கு இது ஒரு முன்மாதிரியாக பல நற்செயல்களை செய்யவும் இயலும் என்பதற்கொரு எடுத்துக்காட்டுதான் இத்திருமண வாட்ஸ்அப் குழு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தன்னுடைய மாற்று சிந்தனை மூலமாக மாற்றுத்திறனாளி லட்சுமிக்கு உதவிய நண்பருக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. நாமும் நம் வாழ்க்கையில் மாற்று சிந்தனை மூலமாக உதவ முன்வருவோம். நன்றி.